கைது செய்யப்பட்டவர்கள் எந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவருக்கும் வழக்கறிஞர்களை சந்தித்து பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வழக்கறிஞரை கூட சந்திக்க விடாமல் அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த வகையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அந்த கைது குறித்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் வழக்கறிஞர்களை அழைத்து இப்பொழுது ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். இந்த கைதுக்கு அவர்கள் காரணமும் சொல்லவில்லை, எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை, இருந்தாலும் கைது செய்திருக்கிறார்கள். திட்டமிட்டு எதிர்கட்சிகளாலும் மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, மற்றவர்களை எல்லாம் கைது செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது செந்தில் பாலாஜியை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் சொல்லவில்லை. இது அதிகார துஷ்பிரயோகம். எந்த கைது செய்யப்பட்ட அனைவருக்குமே வழக்கறிஞர்களை துணையை கோரும் அதிகார உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை கூட அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். மேல் நடவடிக்கைகளுக்காக திமுக தயாராகி வருகிறது.